இந்த ஆடியோ புத்தகம் தமிழ் ரீடர்ஸ் உருவாக்கம். வெண்முரசு மகாபாரதம் நாவல் வடிவில் எழுத்தாளர் ஜெயமோகன். முதற்கனல் 7 பகுதி 2. பொற்கதவம் அஸ்தினபுரியின் பேரரசின் பெயர் சத்யவதே. அவள் யமுனை நதிக்கரையில் மச்சபுரி என்ற சிற்றூரை ஆண்ட மீனவர் குலத் தலைவனின் மகள். அவள் தந்தை சத்யவான் 10 மீனவக் குலங்களுக்குத் தலைவனாக ஆன பின்னர் அவன் தசராஜன் என்று பெயர் பெற்றான். சத்யவான் இளைஞனாக இருந்தபோது கரையோரப் படகு ஒன்றில் உறங்குகையில் ஒரு கனவு கண்டான். முழுநிலவு நாளில் யமுனையின் கரிய நீரிலிருந்து செந்நிறமேனி ஈரத்தில் மின்ன ஒரு பேரழகி எழுந்து வந்து அவனை நோக்கி புன்னகை புரிந்தாள். அவளுடைய கண்கள் மட்டும் மீன்விழிகள் போல இமையாதிருந்தன. கண்விழித்தெழுந்த சத்யவான் நிலவிழுந்தபின் மீன்பிடிக்கலாகாது என்ற தன் குலநெறியை மீறி படகை நீரில் செலுத்தி சித்திரை முழுநிலவில் ஓட்டிச் சென்று யமுனையின் நடுநீரை அடைந்தான். நீரலைகள் ஒளியாக ததும்பிக் கொண்டிருந்த இரவில் யமுனினது துள்ளும் வெள்ளி மீன்களால் கலகலத்துக் கொண்டிருந்தது. அதன் பரப்பில் கண்களால் தேடியபடி அவன் அலைந்து கொண்டிருந்தபோது நீரைக் கிழித்தபடி மேலெழுந்து வந்து கைகளை வீசிப் பறந்து திரும்பி நீருள் அமிழ்ந்த அழகியைக் கண்டான். அவள் பெயர் அத்ரிகை. யமுனையின் ஆழத்திலுறைந்த பேரன்னையின் மகள்களில் ஒருத்தி. நிலவொளியில் நீந்திக் கழிக்கும் அவளைத் தொடர்ந்து படகில் சென்று கொண்டே இருந்த சத்யவானை ஒரு தருணத்தில் அவள் திரும்பிப் பார்த்தாள். தாமரைக்குமிழ் முலைகளில் நீர் வழிய செந்நிறக் கூந்தல் முதுகில் ஓட அவள் அவனுடைய படகை அணுகி அதன் விளிம்பைப் பற்றியபடி நீலமணிக் கண்களால் அவனைப் பார்த்தாள். அந்த நிலவொளியில் கண்ட அவனுடைய ஆண்மையின் அழகில் அவள் மயங்கினாள். சத்யவான் அவள் கைகளைப் பற்றி படகிலேற்றிக் கொண்டான். படகில் நிலவை சாட்சியாக்கி தன் குலச்சின்னத்தை அவள் கழுத்தில் அணிவித்து அவளை அவன் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான். அதன்பின் ஒவ்வொரு இரவும் படகை எடுத்துக்கொண்டு யமுனைக்குள் சென்று அவன் அவளைச் சந்தித்தான். அவளுடலெங்கும் நிறைந்திருந்த நீராழத்தின் மீன்மணம் அவனை பித்துக்கொள்ளச் செய்தது. அவள் நினைவன்றி ஏதுமில்லாதவனாக பகலெல்லாம் யமுனைக்கரையில் கிடந்த அவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்று குலப்பூசகர் கண்டு சொன்னார். பலதலை முறைகளுக்கொரு முறை எல்லை மீறிச் சென்று நீர்மகளிர்தம் காதலிக்கரையாக கூடியவர்கள் உண்டு. அவர்கள் ஒருநாள் நீராழத்தில் மறைந்து போவார்கள். அவனை அவர்கள் அறைகளில் மூடி வைத்தார்கள். தலையிட்டு பிணைத்தார்கள். அவன் கதவுகளையும் தலைகளையும் ஒழித்துக்கொண்டு யமுனைக்குச் சென்று கொண்டிருந்தான். 2 முழுநிலவுகளுக்குப் பின் அவள் அவனைக் காண வராமலானாள். அவன் தன்னிலை அழிந்து சடைமுடியும் கந்தலுமாக நதிக்கரையிலேயே வாழ்ந்தான். அவனுடைய குலம் அவனைக் கைவிட்டது. கலங்கிக் கலங்கி வழியும் கண்களும் நடுங்கிக் கொண்டிருக்கும் தலையும் குளிர்ந்து விரைத்த கைகளுமாக தடுமாறும் கால்களை எடுத்து வைத்து யமுனை நோக்கி பேசிக் கொண்டிருந்தான். இரவெல்லாம் யமுனையின் மீது துடுப்பிட்டபடி படகில் அலைந்தான். நினைவுக்கு மீளாத எதையோ தேடுபவன் போலிருந்தான். அடுத்த சித்திரை முழுநிலவு நாளில் அவன் தன் தோணியை யமுனையில் நிறுத்தி கண்ணீருடன் துடுப்பை ஒடித்து நீரில் வீசி கைகளை ஆடை கொண்டு பிணைத்து நீரில் குதிக்க எழுந்தபோது நீரைப் பிளந்து வெளியே வந்த அத்ரிகை இருகைகளிலும் ஏந்தி வந்த ஓர் அழகிய பெண்மகவை அவனை நோக்கி நீட்டினாள். நம் உறவின் எல்லை இது. இனி நாம் வேறு ஒரு உலகிலேயே சந்திக்க முடியும் என்று சொல்லி நீரில் மூழ்கி மறைந்தாள். அவன் அந்தக் குழந்தையை முகர்ந்து பார்த்தான். அத்ரிகையின் மீன்மணத்தைக் கொண்டிருந்தது அது. சத்யவானுக்கு அத்ரிகையில் பிறந்த மகளுக்கு சத்யவதி என்று பெயரிட்டது அவனுடைய குடி. கரிய நிறமுள்ளவளாகையால் அவனுடைய அன்னை அவளை காளி என்றழைந்ததாள். அவனோ அவளை மச்சகந்து என்றே அழைத்தான். அவளை மார்போடணைத்து அவள் சிறுமேனியின் நறுமணத்தை முகர்வதையே தன் வாழ்வின் பேரின்பமாகக் கொண்டிருந்தான். அதன்பின் அவன் மனம் புரிந்து கொள்ளவில்லை. வேறெந்த பெண்ணும் அவனுக்கு பெண்ணாகத் தெரியவில்லை.
ஆகவே அவளே மச்சபுலத்தின் இளவரசின அறியப்பட்டாள். நிலத்தை விட நீரே அவளுக்கு உவப்பானதாக இருந்தது. நீருக்குள் அவளுக்கு சிறகுகள் முளைப்பதாக அவள் தோழிகள் சொன்னார்கள். மனிதர்கள் ஒருபோதும் சென்று பார்க்க முடியாத நீராழங்களுக்கெல்லாம் அவள் முக்குளியிட்டுச் சென்றாள். அவர்கள் எவரும் அறிந்திராத முத்துக்களுடன் திரும்பி வந்தாள். மெல்ல திருப்பிப் பார்த்தால் முடிவிலாது நிறம் மாறும் பக்கங்களில் யமுனையில் படகோட்டிய ஒவ்வொருவரையும் காட்டும் அரிய முத்துக்கள் அவை என்றனர் குலப்பூசகர். அவள் யமுனை நதியில் நுரைமேடுகள் போலத் தெரிந்த மணல் திட்டுகளின் நாணர்த்துதர்களுக்குள் நாட்கணக்காக தங்கியிருந்தாள். நிலவொளியில் நீர்வழியைப் பிளந்து எம்பி கைவிரித்து தாவி விழும் அவளை படகிலிருந்து பார்த்தபோது அவள் அன்னையே மீண்டு வந்ததாக உணர்ந்தான் சத்யவான். முத்துப்போல சருமம் மின்னும் அவளைப் போன்ற பேரழகு ஒருத்தி அவன் குலத்தில் ஒருபோதும் பிறந்ததில்லை என்று மீனும் முத்துக்களும் பெற்றுக்கொண்டு குலப்பாடல்களைப் பாடவன் சூதர்கள் சொன்னார்கள். அவளுடைய புகழ் அவர்களின் பாடல்களின் வழியாக பார்த்தவர்தமெங்கும் பரவியது. ஓவியம் ஷண்முகவேல் பெரிதுபடுத்த படத்தின் மேல் சொடுக்கவும். அஸ்தினபுரியை ஆண்ட சந்திரகுலத்து மன்னன் சந்தனு தன் 80வது வயதில் வேட்டைக்காக காட்டுக்குச் சென்று வேட்டை முடிந்த இரவில் யமுனைக் கரையோரமாக போதிமரம் ஒன்றின் கிழக்கவர் மீது சிறுகுடிலமைத்துத் தங்கினார். தன் புல்லாங்குழலுடன் குடில் முகப்பில் வந்தமர்ந்து முழுநிலவின் ஒளியில் அலையெடுத்து ஒளிவிடும் நதியைப் பார்த்து அமர்ந்து நெஞ்சுகனத்து வழிந்த சென்றகால நினைவுகளை இசையாக்கி குழலிசைத்துக் கொண்டிருந்தபோது நதிப்பரப்பில் ஓர் அழகிய மீன் துள்ளி விளையாடுவதைக் கண்டார். கரையிலிருந்த இரு மென்மரங்களைச் சேர்த்து கட்டி அதிலேறி நீர்பரப்புக்குள் சென்ற பின்னர்தான் அது ஓர் அழகிய பெண் என்பதை அறிந்தார். அவள் நீந்து செல்ல அவர் பின்தொடர்ந்தார். அவள் மீனாகவும் பெண்ணாகவும் உருமாறிக்கொண்டிருப்பதாக நினைத்தார். நெஞ்சுதாள ஆவலுடன் அவர் மேலும் அவளை அணுகிச் சென்றபோது நீரில் உரிய மென்மரங்கள் மூழ்கத் தொடங்கின. அவர் நீரில் குதித்து கரை நோக்கி நீந்த ஆரம்பித்தார். நிலவொளியில் யமுனை கிளர்ச்சி கொண்டிருந்ததனால் அலைகள் அவர் தோள்களுடன் மல்லிட்டன. கைசோர்ந்து அவர் நீரில் மூழ்கத் தொடங்கினார். மேலெழுவதற்காக அவர் செய்த முயற்சிகளெல்லாம் அவர் கைகளை மேலும் களைப்புறச் செய்தன. நீருக்குள் மூழ்கி தன் தலைக்கு மேல் நிலவொளி நீரிலாடும் நடனத்தைப் பார்த்தபடி கீழே சென்று கொண்டே இருந்தபோது அவர் தன்னை நோக்கி அவள் நீந்தி வருவதைக் கண்டார். அவளுடைய கண்கள் மீன்விழிகள் போல இமையாது திறந்திருந்தன. அவள் நீர்க்கொடி போல குளிர்ந்து வழவழப்பாக இருந்த தன் கைகளால் அவர் கைகளைப் பற்றிக் கொண்டாள். அவளுடன் நீருக்குள் பறந்து சென்று யமுனையின் அடியில் பரவியிருந்த மாய உலகத்தைக் கண்டார். மரகத இளங்காடுகள் நீரிலைகளில் நடனமிட்டன. செம்பவளப் பாறைகள் மேல் பொன்னாலும் வெள்ளியாலும் உடல் கொண்ட மீன்கள் சிறகுகளை விசிறியபடி அவன் கேட்க முடியாத சொற்களை உச்சரித்தபடி பறந்து சென்றன. அச்சர்கள் குமிழ்களாக எழுந்து நூறாயிரம் வண்ணங்கள் காட்டி வானுக்கு எழுந்தன. மேலும் ஆழத்திற்குச் சென்றபோது அங்கு கைகள் சிறகுகளாக மீன்களைப் போல் பறக்கும் பேரழகிகளைக் கண்டார். தாமரை முகமும் உருண்ட கைகளும் திரண்ட தோள்களும் கொண்ட பத்மினிகள், வாழைக்கொம்பு முகமும் நீண்ட கைகளும் மெலிந்த தோள்களும் கொண்ட சித்திரிணிகள், சங்குமுகமும் சிறிய கைகளும் நெகிழ்ந்த தோள்களும் கொண்ட சங்கினிகள், யானை மதம் கொண்ட ஆஸ்தினிகள், பேதையரும் பெதும்பையரும் மங்கையரும் வளந்தையரும் அறுவையரும் தெருவையரும் பேரிளம் பெண்களுமென அவர்கள் கணவர் காட்சியென மிதந்தனர். திரும்பும் கழுத்துகளின் நளினங்கள், பறக்கும் கூந்தலை அள்ளும் பாவனைகள், ஓரவழிப்பார்வையின் மின்வெட்டுகள், சுழித்து வெறியும் உதட்டு முத்திரைகள், அசையும் கைகளின் நடனங்கள், தோல் சரிவின் குழைவுகள், இடைவளைவின் ஒயில்கள், பின்னழகின் குவிதல்கள், முலை நிகழ்வுகளின் பேரழிகள் வழியாக அவர் சென்று கொண்டிருந்தார். ஒவ்வொரு பெண்ணிலும் ஒரு வாழ்நாளைக் கழித்தவராக யுகயுகமாகச் சென்று ஒரு கணம் கொப்பளித்து உடைவது போல நீருக்கு மேலே வந்தார்.
இழந்த மூச்சை அடைந்தவராக கைகால்களால் துழாவி யமுனை தீவொன்றின் நாணல்களைப் பற்றிக் கொண்டார். அவருடன் அவளும் கரையேறி வந்தாள். ஈரமணலில் உடைகளற்ற உடலுடன் முழங்கால்களைக் கட்டிக்கொண்டு நிலவொளியில் அமர்ந்திருக்கும் கன்னியின் அருகே மண்டியிட்டு சந்தனை கேட்டார், நீயார்? மானுடப் பெண்ணேதானா? அவள் மெல்லிய வெண்பற்களைக் காட்டி புன்னகை புரிந்து, மச்சகுலத் தலைவன் சத்யவானின் மகள் நான், என் பெயர் சத்யவதி என்றாள். அவள் உடலில் நீராழத்தில் அவர் உணர்ந்த வாசனையை அறிந்தார். புதுமீன் வாசனையா மதுநீரின் வாசனையா என்றறியாமல் அவர் அகம் தவித்தது. அவள் கைகளைப் பற்றிக் கொண்டு, யமுனையின் மகளே, நீ அசினபுரியின் அரசியாக வேண்டும் என்றார். நான் மீனவப் பெண்ணல்லவா என்று அவள் சொன்னபோது, மும்மூர்த்திகள் எதிர்த்து வந்தாலும் தளரமாட்டேன், உன்னையன்றி இனியொரு பெண்ணை தீண்டவும் மாட்டேன் என்று சந்தனு வாக்களித்தார். சூதர்கதைகள் வழியாக அன்றி அசினபுரியின் மக்கள் சத்யவதி என்னும் கரிய மீனவப் பெண் அசினபுரிக்கு அரசியான விதத்தை அறிந்திருக்கவில்லை. அதைக் கேட்பதில் அவர்களுக்கு நிறைவே கைகூடவில்லை. ஆகவே சூதர்கதைகள் நாள்தோறும் வளர்ந்தன. சத்யவதியின் உடல்மணம் அறிந்து நாகங்கள் படமெடுத்து பின்னால் வந்தன என்றார்கள். யானைகள் துதிக்கை தூக்கிப் பிளிறின என்றார்கள். கந்தர்களும் கிண்ணர்களும் யக்ஷர்களும் மலர்வாசம் விட்டு அவளைச் சூழ்ந்திருந்தனர். அவள் வாசனை கனவுகளில் வந்து அறியாத எவற்றையோ நினைவுறுத்தியது. 18 ஆண்டுகாலம் சத்யவதியின் மேனியின் வாசனையன்றி வேறதையும் அறியாதவராக அரண்மனைக்குள் வாழ்ந்தார் சந்தனு. ஒவ்வொரு நாளும் புதிய நீர் ஊறும் சுனை, ஒவ்வொரு காலையிலும் புதுமலர் எழும் வரம், ஒவ்வொரு கணமும் புதுவடிவு எடுக்கும் மேகம். யமுனையின் அடித்தளத்திலிருந்து சத்யவதி கொண்டு வந்த முத்துக்களின் கதைகளைப் பற்றி சூதர்கள் சொன்னார்கள். ஒன்றைப் போல் இன்னொன்றில்லாதவை அம்முத்துக்கள். நீரின் அடித்தளத்தில் மட்டுமே எழும் இரகசியமான வாசம் கொண்டவை அவைதான் சந்தனுவை அவளுடைய அடிமையாக காலடியில் விழச் செய்திருந்தன. அவள் தன்னுடன் கொண்டு வந்த சிப்பியாலான பேழையில் 220 முத்துக்கள் இருந்தன என்றனர் சூதர்கள். ஒவ்வொரு முழுநிலவு நாளிலும் அவள் பொற்சிப்பி திறந்து ஒரு முத்தை சந்தனுவுக்குக் காட்டினாள். அந்த முத்தின் அழகில் மெய்மறந்து அதையே மீள மீள முகர்ந்தும் பார்த்தும் அவர் வாழ்ந்தார். 100 ஆண்டுகள் பழைய சோமரசன் போல, இமயத்தின் சிவமூலிகை போல அது அவரை மயக்கி உலகை மறக்கச் செய்தது. அவரது கண்கள் புறம் நோக்கிய பார்வையை இழந்தன என உள்நோக்கித் திரும்பிக் கொண்டன. கனவில் இசை கேட்கும் வணிகனைப் போல அவர் விரல்கள் எப்போதும் காற்றை மீட்டிக் கொண்டிருந்தன. அன்னை மனம் அறிந்த கன்றின் காதுகளைப் போல அவர் புறங்கள் அவளுக்காக கூர்ந்திருந்தன. கந்தர்களின் முகங்களில் மட்டுமே இருக்கும் புன்னகை எப்போதும் அவரிடமிருந்தது. 18 ஆண்டுகளில் 220 முத்துக்களும் தீர்வது வரை சந்தனு அந்த புறம் விட்டு வெளியே வரவில்லை. கடைசி முத்தையும் பார்த்த பின்பு அவர் தன்னை உணர்ந்தபோது அவரது மெலிந்த உடல் ஆடைகளுக்குள் ஒடுங்கிக் கிடந்தது. தோலுரிந்த சுள்ளி போன்ற கைகால்களுடன் வெளிரி ஒட்டிய முகத்துடன் படுக்கையில் கிடந்தார். கண்மூடி யமுனையின் ஆழத்தை கற்பனையில் கண்டுகொண்டு படுத்திருந்த அவர் உடலில் 100 ஆண்டு மூப்பு படர்ந்திருந்தது. கன்றுக்குப் பார்க்கடல் மரணமையாகும் என்று முதுநிமித்திகர் சொன்னார். அவருடலில் நாள்தோறும் காய்ச்சல் படிப்படியாக ஏறி வந்தது. அவரது நாடியை பிடித்துப் பார்த்த அரண்மனை வைத்தியர்கள் அதில் படைக்குதிரையின் குளம்படுச் சத்தம் ஒலிப்பதாகச் சொன்னார்கள். ஆழம் என்ற சொல்லை சந்தனு கடைசியாகச் சொன்னார். நாசி விரித்து அதன் வாசனையை ஏற்பவர் போல மூச்செழுத்தார். அம்மூச்சை வெளிவிடவில்லை. சந்தனுவின் அரசியாக வந்த பின்னர் சில நாட்களிலேயே அசினபுரியின் ஆட்சியை முழுக்க சத்யவதியே ஏற்றுக்கொண்டாள். மதம் கொண்ட யானையை பார்வையாலேயே அடக்கி மண்டியிடச் செய்யும் ஆற்றல் கொண்டவளாக அவளிருந்தாள். 1000 கண்களுடன் அவள் நாட்டைப் பார்த்துக் கொண்டிருந்தாள். 1000 கைகளுடன் ஆட்சி செய்தாள்.
சித்திரை மாதம் முழுநிலவன்று மட்டும் அவள் அரச ஆடைகளைக் களைந்து மீனவப் பெண்ணாக மாறி தன்னந்தனியாக ரதத்தில் ஏரிக்காடுகளைத் தாண்டி யமுனநதி கரையில் இருந்த தன் கிராமத்துக்குச் சென்றாள் என்றனர் சூதர்கள். இந்த ஆடியோ புத்தகம் தமிழ் ரீடர்ஸ் உருவாக்கம்.